18,000-க்கு மேற்பட்ட மக்களின் நம்பிக்கையை பெற்ற கிராண்ட் ராயல் டூர்ஸ் உடன் உங்கள் மலேசியா சிங்கப்பூர் சுற்றுலாவிற்கு தயாராகுங்கள். This summer, soak in the fun and come enjoy India's family amusement park, VGP Universal Kingdom. இந்த நாட்டுப்புற கலைஞர்கள்னாலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த பெண்களும் இவங்களை கல்யாணம் பண்ண விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவ வந்து கட்டினா என்னைத்தான் கட்டுவேன், நாட்டுப்புற கலைஞர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா. டிக்டாக்ல பார்த்து லவ் பண்ணேன், அப்புறம் பார்க்கில் எங்களுடைய கல்யாணம் ஆச்சு. ராஜராஜ சோழன் காலத்திலேருந்து 1000 பறை இசை கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேர் ஒரு இடத்துல கூடி பறை இசைச்சதா வந்து சரித்திரத்தில் எந்த நூல்கள்லையுமே கிடையாது. பட் எனக்கு 19 வயதாக இருக்கும் பொழுது 1700 பறை இசை கலைஞர்களை வச்சு பறை வடிவத்தில் நிப்பாட்டி 1 மணி நேரம் பறை அடித்து உலக சாதனை பண்ணோம். தன்னுடைய மனைவியும் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து என்னையும் வந்து உலக சாதனை பண்ண வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 மந்த்ஸ் கன்சீவாக இருக்கிறப்ப கண்ணாடி சில்கள் மேலே ஏறி நின்று காளி நடனம் ஆடி உலக சாதனை பண்ணேன். ஆட்டக்கரகத்தோட நிலைமை கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாத காரணத்தினால இன்றைக்கி அந்த கலைஞர்கள் எல்லாருமே போய் ஆபாச கரகம் ஆடுறாங்க. அதை இந்த பொதுமக்கள், இந்த ஊர் மக்கள்லாம் அதை அங்கீகரித்து அந்த கரகத்தை ஊக்குவிக்கிறதுனால ஆபாச கரகம் ஆட போகிற பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுத்துறதும் அவங்கள ரொம்ப கொச்சப்படுத்துறதும் அதுலேயும் இந்த கலைஞர்களுக்கான வருமானம் போய் சேர்றதே கிடையாது. ஒரு பேட் கமெண்ட்ஸ் இவளுக்கு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீ எஸ்சியாக போயிட்ட அப்படிங்கிறாங்க. ராமாயணத்தை எழுதிய வால்முகி ஒரு எஸ்சி தான், திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் ஒரு எஸ்சி தான், ஏன் இந்த உலகத்தில் இசை உலகத்தவே ஆட்டி படைக்கிற இளையராஜா கூட ஒரு எஸ்சி தான். எஸ்சினா ஷெட்யூல் கேஸ்ட் இல்லை, ஸ்பெஷல் கம்யூனிட்டி அப்படின்னு மாறுதட்டி சொல்லுங்கள். வணக்கம், என்னோடய பேர் வந்து கிராமிய புதல்வன் டாக்டர் கலையரசன். நான் வந்து தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் பிறந்து நேரு ஆதரவற்றோர் குழந்தை இல்லத்தில் படித்து வளர்ந்த பையன். ஸோ என்னுடைய பள்ளி பருவம் எல்லாமே வந்து தேனி மாவட்டத்திலே முடிவடைஞ்சிச்சு. சின்ன வயசுலேருந்தே வந்து நாட்டுப்புற கலைகள் மேலே ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ 7 வயசுலேருந்தே கரகாட்டம் எல்லா கலைகளையும் கற்றுக்க ஆரம்பித்தேன். அனுபவத்தின் மூலியமாக வந்து நாட்டுப்புற கலைகளை வந்து கற்றுக்க ஆரம்பித்தோம். ஸோ எனக்கு வந்து குரு கிடையாது, ஏகலைவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நாட்டுப்புற கலைகளை கற்றுட்டு என்னுடைய கல்லூரி படிப்புக்காக வந்து கோவை ராமகிருஷ்ணா கல்லூரிக்கு வந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு படிச்சுட்ருக்கும் பொழுது தான் நாட்டுப்புற கலைகளை வந்து கிராமிய புத்தல்வன் அகாடமி அப்படின்னு ஒரு நாட்டுப்புற கலைக்கான இலவச பயிற்சி கூடத்தை நிறுவி அது மூலியமாக இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பல்வேறு கிளைகளை கொண்டு 500,000 மாணவர்களை வந்து நிறைய கல்லூரி பள்ளிகளில் நாட்டுப்புற கலைகளை இலவசமாக கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அப்படி கோயம்புத்தூரில் வந்து இந்த நாட்டுப்புற கலைகள் மூலியமாக வந்து பிரபலம் ஆக ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ டிக்டாக்கில் பண்ணிகிட்ருக்கும் பொழுது, ஸோ என்னோடய மிஸ்ஸஸும் வந்து டிக்டாக்கில் வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் பர்சன். ஸோ அதனால் வந்து அப்படியே டிக்டாக்லேயே வந்து லவ் ஆரம்பிச்சு ஒரு 7 டேஸ் தான் பேசியிருப்போம். பேசிவிட்டு ஒரு நாள் நான் சென்னையில் வந்து ஒரு 18,200 ஊசி எடுத்து கின்னஸ் ரெக்கார்டு பண்ணுறதுக்காண்டி நான் சென்னை போயிருந்தேன். சென்னை போயிருந்திருக்கும் பொழுது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட்டிங் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமேவும். முதல் முறையாக பார்க்கும் பொழுதே வந்து பார்க்கில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, தாலி வாங்கிட்டு வரலன்னா நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன், இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பேசுனதே 7 நாள் தான். ஸோ அதனால் வந்து ஓடி போய் தாலி வாங்கிட்டு வந்து கட்டி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம்னோடனே இவங்க என்னை கோயம்புத்தூர் அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ இவங்க அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி மூலியமாக பேசி எங்களுடைய மேரேஜை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கல்யாணம் பண்ணி, ஸோ அப்படியே லைஃப்பை வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கும் நாட்டுப்புற கலைகள் மேலே ஆர்வம் ஜாஸ்தி. இந்த நாட்டுப்புற கலைஞர்கள்னாலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த பெண்களும் இவங்களை கல்யாணம் பண்ண விரும்ப மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாட்டுப்புற கலைஞர்களை கல்யாணம் பண்ணால் 6 மாதம் வந்து அவங்க வீட்டில் இருப்பாங்க, 6 மாதம் வந்து அவங்களுக்கு தொழில் இருக்கும், அந்த 6 மாதம் சம்பளத்தை வச்சு தான் வருஷத்தை ஓட்டணும் அப்படிங்கிறனால இந்த கலைஞர்களை கட்டினாலே புலப்புது தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் யாரும் நாட்டுப்புற கலைஞர்களை கட்டுறது கிடையாது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவ வந்து கட்டினா என்னைத்தான் கட்டுவேன், நாட்டுப்புற கலைஞர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா. நாட்டுப்புற கலைஞர்கள்னாலே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான், இருந்தாலும் அந்த கலை உலகம் முழுவதும் பரப்பணும்னு சொல்லிட்டு
இன்றைக்கி பல மாநிலங்கள் பல நாடுகள் முழுவதுமே வந்து இந்த கலைகளை வந்து எடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம். எல்லா நாடுகளுக்குமே போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். நிறைய விருதுகள் வாங்கியிருக்கோம், நிறைய உலக சாதனைகள் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் முதல் உலக சாதனையாக 2019 உலக வரலாற்றிலேயே நடக்காத சரித்திரம் வந்து ராஜராஜ சோழன் காலத்திலேருந்து 1000 பறை இசை கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேர் ஒரு இடத்துல கூடி பறை இசைச்சதாக வந்து சரித்திரத்தில் எங்கேயுமே எந்த நூல்கள்லையுமே கிடையாது. பட் எனக்கு 19 இருக்கும் பொழுது பல்வேறு சோதனைகளையும் தாண்டி அந்த சாதனையை கோவையில் 1700 பறை இசை கலைஞர்களை வச்சு பறை வடிவத்தில் நிப்பாட்டி 1 மணி நேரம் பறை அடித்து உலக சாதனை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 18200 ஊசிகளை கண்களால் எடுத்து கரகாட்டம் ஆடிட்டே வந்து வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் 1000 பிளேடுகளை எடுத்தேன். தவசி தேவர்னு சொல்லிட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் கருப்பன் குசும்புக்காரண்டான்னு சொல்லுவார். அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார். ஸோ அவருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் கண்ணாடி சில்ல 3 hours வந்து 3 மணி நேரமாக கரகாட்டம் ஆடி அந்த ஒரு சாதனை பண்ணோம். ஸோ எங்கள் மாணவர்கள் எல்லாரையுமே ரெக்கார்டு பண்ண வச்சுட்டே தான் இருக்கோம் நாங்கள். ஏன்னா அதுவும் ஒரு ஏழ்மையான வறுமையில் வாடுற குடும்பம், அதுவும் பெண்களை முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம், திருநங்கைகளை ஃபோக்கஸ் பண்ணுவோம், மாற்றுத்திறனாளிகளை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள ஒரு ரெக்கார்டு ஹோல்டராக மாற்றுறதும் அவங்கள டாக்டர் பட்டம் வாங்க வைக்கிறதும் அப்படி தான், அதுதான் எங்களுடைய நோக்கம். ஸோ நான் நிறைய டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன். உலக நாடுகள்லேருந்து 59 மேற்பட்ட டாக்டர் பட்டங்கள் வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ இன்னும் நிறைய சாதனைகள் பண்ணணும். ஸோ இப்போது டிக்டாக்ல இவங்க ஒய்ஃப் கன்சீவாக இருக்கிறாங்க. கன்சீவாக இருக்கும் பொழுது இப்போது இன்ஸ்டாகிராமில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மேக்ஸிமம் 99% தமிழுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு சில ஜாதி வெறி பிடிச்சவங்க வந்து இன்னுமே வந்து இன்னும் அந்த ஜாதியை தூக்கி பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இதை ஒரு கலையாக மட்டும்தான் பார்க்குறோம். நாங்கள் மனிதனை மனிதனாக தான் பார்க்குறோம். ஸோ கேட்குறாங்க ஒரு பேட் கமெண்ட்ஸ் இவளுக்கு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீ எஸ்சியாக போயிட்ட அப்படிங்கிறாங்க. யார் சொன்னால் நாங்கள் எஸ்சின்னு? அப்படி யாராவது உங்களை யாராவது எஸ்சியான்னு கேட்டால் மாறுதட்டி சொல்லுங்கள் எஸ்சி தான் நாங்கள் அப்படின்னு. ஏன்னா எஸ்சினா ஷெட்யூல் கேஸ்ட் கிடையாது, ஸ்பெஷல் கம்யூனிட்டி அப்படின்வாங்க. ராமாயணத்தை எழுதிய வால்முகி ஒரு எஸ்சி தான், மகாபாரதத்தை இயற்றிய வேதவியாசர் ஒரு எஸ்சி தான், திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் ஒரு எஸ்சி தான், ஏன் இந்த உலகத்தில் இசை உலகத்தவே ஆட்டி படைக்கிற இளையராஜா கூட ஒரு எஸ்சி தான், ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்ட சாசனத்தையே தீட்டு தீட்டுன்னு தீட்டிய அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒரு எஸ்சி தான். எஸ்சினா ஷெட்யூல் கேஸ்ட் இல்லை, ஸ்பெஷல் கம்யூனிட்டி அப்படின்னு மாறுதட்டி சொல்லுங்கள். நாட்டுப்புற கலைஞர்கள் இன்றைக்கி வந்து இந்த நிலைமையில் இருக்காங்கன்னா முன்னோரு காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கி வச்சுட்டு போன சூழ்நிலை தான் இன்றைக்கி சூழ்நிலை தான். ஏன்னா மாற்றான் தோட்டத்தில் மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு ஒரே வார்த்தையில் 1000 அர்த்தங்களை சொன்ன அறிஞர் அண்ணாவை உருவாக்குனது சூழ்நிலை தான். ராம வந்து செருப்பை வச்சு இந்த நாட்டை ஆண்டாங்களாம். அப்போ ஈரோடு தந்தை பெரியார் கேட்டாராம், ராம காலில் போட்டு இந்த செருப்பை வச்சு நாட்டை ஆளும்போது அந்த செருப்பை தச்சவன் ஏண்டா நாட்டை ஆளக்கூடாதுன்னு கேட்டாராம். ஸோ அந்த இடத்துல ஈவேரா பெரியாரை உருவாக்குனது சூழ்நிலை தான். இந்திய அரசியலமைப்பு சட்ட சாசனத்தவே இன்றைக்கி தீட்டி சட்டமாக இயற்றப்படக்கூடிய சட்டம் படிக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவரை உருவாக்கியது ஒரு சூழ்நிலை தான். ஸோ அதனால் ஜாதி மதம் இனம் பார்த்து நாங்கள் என்றைக்குமே வந்து கலையை பார்க்கல. கலையை மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு பொதுப்படையான ஒரு கலையாக தான் நாங்கள் பார்க்குறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பிரகலக்ஷ்மி. நாங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தான். எப்படின்னா டிக்டாக்ல பார்த்து லவ் பண்ணேன் சாரை, அப்புறம் பார்க்கில் எங்களுடைய கல்யாணம் ஆச்சு. பார்க்கில் கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி வீட்டில் மறுபடி தாலி கட்டி அதுக்கப்புறம் இங்கே கோயம்புத்தூர் வந்தோம். தன்னுடைய மனைவியும் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து என்னையும் வந்து உலக சாதனை பண்ண வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் நிறைய பெண்களுக்கு வந்து பாலியல் இஷ்யூ போயிட்டுருக்கு, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் நியூஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியூஸில் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பெண்கள்லாம் தான் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா அங்கே போய் எடுக்கிறது அவ்வளோதான். ஆனால் ஒரு நாளைக்கு வந்து 1000 மேற்பட்ட பெண்கள் வந்து இந்த விஷயத்தில் பாதிக்கப்படுறாங்க. அது வந்து குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எத்தனையோ பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க.
ஸோ அது அந்த பெண் பாலியல் ரீதியாக துன்படுத்துகிற பெண்களுக்கு வந்து எல்லா பெண்களுக்குள்ளேயும் வந்து காளி இருக்கா, அது வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 10 months கன்சீவாக இருந்தேன். அப்போ எனக்கு நெக்ஸ்ட் வீக் பேபி பிறக்க போகுது. ஸோ அப்போ எனக்கு இந்த விஷயம்லாம் கேட்டு ஒரே அழுக நான் வந்து இவர்கிட்ட சொல்கிறேன், என்னப்பா இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ வந்து அந்த இஷ்யூ ரொம்ப ஹெவியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு ஒரே அழுக, அப்போ அழுகிறப்போ ஒரு வெறி ஒன்று இருக்குது இந்த மாதிரிலாம் என்னை எனக்கு அந்த டார்ச்சர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான்லாம் கொலையே செஞ்சிருவேன் அந்த மாதிரிலாம் சொல்லி எனக்கு எனக்குள்ளே ஒரு எமோஷ்னல். ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நீ வந்து இதை வந்து ஒரு ரெக்கார்டாக பண்ணு, நீ பண்ணினா வந்து சரி நிறைய பெண்களுக்கு வந்து இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த ரெக்கார்டை பண்ண வச்சாங்க. ஸோ அது என்ன ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா, 10 months கன்சீவாக இருக்கிறப்ப கண்ணாடி சில்கள் மேலே ஏறி நின்று காளி நடனம் ஆடி உலக சாதனை பண்ணேன். எல்லா பெண்களுக்குள்ளேயும் வந்து காளி இருக்கா, அவ வந்து நம்மளை வந்து தவறாக ஒருத்தவங்க தொடுறாங்க அப்படின் போது அந்த காளி வந்து வெளிப்படணும், எல்லா பெண்களுக்குள்ளேயும் இருக்குது. காளினா என்ன, நம்ம தானே சாதுவாக இருக்கிற பெண் தானே காளி. ஸோ அந்த கான்செப்டில் தான் நான் பண்ணேன். நான் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நான் பயப்படாமல் இருக்கணும், நான் அந்த ரெக்கார்டை நல்லபடியாக முடிக்கணும்னு சொல்லிட்டு இவரும் வந்து 2 மணி நேரம் கண்ணாடி சில்கள் மேலே ஏறி நின்று எல்லா பெண்கள் எல்லா ஆண்களும் வந்து தவறானவர்கள் கிடையாது, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆண்களும் இருக்கிறாங்க, அதாவது நம்ம தமிழ் கடவுள்னு சொல்ல போகணும்னா இந்த காவல் காக்கிற சாமி கருப்பசாமி இருக்காங்க பார்த்திங்களா, அந்த வேடம் போட்டு வந்து 2 மணி நேரம் இவரும் தொடர்ந்து கண்டினியூஸாக அந்த ரெக்கார்ட் பண்ணி முடித்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தால் அந்த ரெக்கார்டு பண்ணி இன்றைக்கி நானும் வந்து ஒரு ரெக்கார்டு ஹோல்டராக இருக்கேன். அப்புறம் நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, என்னுடைய கணவருக்கு வந்து 32 கலைகள் தெரியும் நம்ம கிராமிய கலைகளில், அதாவது இந்த மாடு மயில் குதிரை ஒயிலாட்டம் கோலாட்டம் பறையாட்டம் அந்த மாதிரி நிறைய இருக்குது, சொல்லிட்டு போனால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நான் வந்து இதில் ஒரு எனக்கு ஒரு ஒரு இதாக ஒரு 10-11 கலை தெரியும். ஏன் அப்படின்னா நான் இவர் கூடவே இருக்கிறேன், ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அது அதுக்குள்ளே இன்வால்வ் ஆக முடியல, ஏன்னா வந்ததுமே கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ அதனால் இன்வால்வ் ஆக முடியல. ஸோ முதல் வந்து கலைகளை வந்து மதிக்க கற்றுக்கணும், கலைஞர்களையும் மதிக்க கற்றுக்கணும். இந்த கலைஞர்கள் என்ன தவறுகள் செஞ்சாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. இந்த சமுதாய மக்கள் தமிழக மக்கள் வந்து கலைஞர்கள்னாலே அப்படியே ஒதுக்கிடுவாங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போனால் ஆடை விட்டுவிட்டு பேமெண்ட்டு கொடுக்கறது கிடையாது, பெண்களை எல்லார் முன்னாடியுமே துணி மாற்ற சொல்கிறது, அவங்கள கொச்சப்படுத்துறது, கரகாட்டம் ஆட சொல்லி இது பண்ணுறது. கரகாட்டம்ங்கிறது அப்பேற்பட்ட ஒரு கலை, நான் ஆட்டக்கரகத்தில் ரொம்ப ஃபேமஸ். கண்ணாடி சில்லு கத்தி அருவா ஆணி செருப்பு பிளேடு ஊசின்னு எல்லாத்துலேயும் ஆட்டக்கரகம் கேளிக்கை கரகம் ஆடுவேன் நான். ஆனால் இன்றைக்கி ஆட்டக்கரகத்தோட நிலமை கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாத காரணத்தினால இன்றைக்கி அந்த கலைஞர்கள் எல்லாருமே போய் ஆபாச கரகம் ஆடுறாங்க. அதை இந்த பொதுமக்கள் இந்த ஊர் மக்கள்லாம் அதை அங்கீகரித்து அந்த கரகத்தை ஊக்குவிக்கிறனால ஆபாச கரகம் ஆட போகிற பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுத்துகிறதும் அவங்கள ரொம்ப கொச்சப்படுத்துகிறதும் அதுலேயும் இந்த கலைஞர்களுக்கான வருமானம் போய் சேர்றதே கிடையாது. இந்த கலையை ஒருங்கிணைச்சு கொடுக்குற அந்த புரோக்கருக்கு தான் வந்து எல்லா வருமானமுமே போகும். இந்த தமிழக அரசுகிட்ட நாங்கள் எதுவுமே கேட்கல, ஆனால் தமிழக அரசு பேப்பரில் அறிவிப்பான், 3000 கோடி ஒதுக்கீடு, இத்தனை கோடி ஒதுக்கீடு, அத்தனை கோடி ஒதுக்கீடு, ஆனால் கலைஞர்கள்லாம் தெருக்கோடியில் தான் இருக்கும். இந்த அரசும் கூட ஒரு ஓர வஞ்சனையான அரசு தான். ஸோ நம்ம அகாடமி மூலியமாக நாட்டுப்புற கலைகளை எப்படி வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம பிரான்ச் எல்லா இடங்கள்லையுமே இருக்குது, இலவசமாக அவங்க வரவங்களுக்கு எல்லா கலைகளும் கற்றுக் கொடுப்போம். அது சிவப்பு கம்பளம் விரித்து அவங்கள வரவேற்கிறோம். மாணவர்களை இளைஞர்களை கலைஞர்களாக மாற்றுறதுக்காண்டி அவங்கள வரவழைச்சி வாரத்தில் எல்லா நாளுமே கிளாஸு, சாயங்காலம் பயிற்சி எடுக்கிறோம், காலையில் பயிற்சி கொடுக்குறோம். அதில் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அவங்களையெல்லாம் வர வச்சு நம்ம அலுவலகத்துலேயே தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து கலையையும் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுறோம். ஸோ இதுக்கு நாங்கள் யார்ட்டே டொனேஷன்லாம் வாங்குறதில்ல, காலில் சலங்கை கட்டி ஆடுனா தான் எங்களுக்கு வந்து சம்பளம். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து கலைகளை எல்லாருமே கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம கலைகள் என்றைக்குமே அழியாது. யாரும் சொல்லலை நம்ம கலைகள் அழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு. இந்த மண்ணில் கடைசி விவசாயி ஒருவன் இருக்கும் வரை நாட்டுப்புற கலைஞர்கள் அழிவதாக சரித்திரத்தில் கூட கிடையாது. அப்படி ஏன்னா
அப்படி கடைசி விவசாயி தான் இருக்கான் அப்படின்னா அவன் நம்ம நாட்டுப்புற கலைஞரை கூப்பிட்டு அவன் மண்ணில் ஆட விட்டு சந்தோஷப்படுவான். ஸோ அதனால் கலைகளுக்கு என்றுமே அழிவு கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. நம்ம கலைகள்லாம் வந்து வாழ்க வளர்க வளர்க கலை. அவல்கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 18,000 மேற்பட்ட மக்களின் நம்பிக்கையை பெற்ற கிராண்ட் ராயல் டூர்ஸ் உடன் உங்கள் மலேசியா சிங்கப்பூர் சுற்றுலாவிற்கு தயாராகுங்கள். This summer, soak in the fun and come enjoy India's family amusement park, VGP Universal Kingdom.